எஸ் டு பிகின் வித் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இயக்குனர் நெத்திலன் சுவாமிநாதன் அவர்கள் எல்லாருக்குமே பரிச்சயமானவகம் ஒரு வெற்றி இயக்குனர். மகாராஜா அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை எடுத்திருக்காங்க. எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த படங்கள் அதிகமாக இருக்குது சார். அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. வாங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கம். மேம் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆடியோவில் இருந்துச்சு. நான் சொன்னேன், மேம் வந்து உங்கள் படம் நான் வந்து சில்லு கருப்பட்டி மட்டும் தான் பார்த்துருக்கேன், இது எதுவும் பார்க்கல, அதனால் அங்கே வரத்துக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். கில்ட்டாக போகணும்னா கண்டிப்பாக கிளம்பி வந்துடுங்க அப்படின்னாங்க. கிளம்பி வந்துட்டேன். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. தமிழில் வந்துருக்கிற பாய்ஹுட் மாதிரியான ஒரு படம் நினைக்கிறேன். அதுக்கான மெனக்கடல் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பிட்டர் ஸ்வீட் லைஃப் இதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயம், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த எமோஷன் நமக்கு தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட டைட்டிலோட ஃபேன்னா எல்லாமே ஒரு ஹைக்கு கவிதையோட டைட்டில் மாதிரி இருக்கும். மின்மினி, பூவரசம், பிபி, ஏழை, இந்த மாதிரி அக்யூட்டாக ஒரு ஹைக்கு கவிதைக்கு ஒரு டைட்டில் போகல, அந்த மாதிரி இருக்கும். அவங்க டைட்டிலோட வெரி பிக் ஃபேன்னா படம் ரொம்ப சூப்பராக இருக்கு நம்புகிறேன். நல்லாயிருக்கு. சினிமாடோகிராஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இது கமல் சார் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மனோஜ் சாரோட ஒர்க் எனக்கு எல்லாருமே தெரியும், பெரிய ஜாம்பவான், ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக கதிஜா ரஹ்மான், ரஹ்மான் சார் சாரோட ஃபேமிலியில் வர முக்கியமான இசை இளவரசி கதிஜா ரஹ்மான் அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.